ஜீவா கேரக்டர் பத்தி. அதுக்கு அந்த உங்க கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒரு லைக் கன்ஃபியூஷன்ஸுக்கு ஆன்சர் கொடுக்கலான்னு நான் வந்திருக்கேன். லைக் உங்களோட கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணலான்னு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு? இல்லைப்பா, கல்யாணம் ஆகலை இன்னும். சீரியல் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. காவ்யா பார்த்திபன் ஒன்று சேருவாங்களே? நானும் கேபி, சித்து, ஜீவா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். நம்மளுக்கும் தெரியாது ஆக்சுவலி. ஹாய், உங்கள் பேர் ரோல் மட்டும் கம்மியாக இருக்கு வை. என்னன்னா லைக் இப்போ ட்ராக் வந்து காவ்யா பார்த்திபன் மேலே போயிட்டுருக்கு. அதனால தான் ஸ்டார்டிங்கில் என்னாச்சுன்னா லைக் சீரியஸ் ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்த்திபனுக்கு வந்து ஒரு மெச்சூர்டு ட்ராக் போச்சு, ஒரு சைலண்டான ட்ராக் போச்சு. இப்போ வந்து காவ்யாவுக்கு பார்த்திபனுக்கு ஒரு சைலண்டான ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு கேரக்டர் என்ன சொல்கிறது ட்ராக் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு உங்களுக்கு அழுகிற சீன்ஸே ஜாஸ்தி போட்டால் நல்லா இருக்குது இல்லை? நடுவில் ஒரு காமெடி சீன்ஸ், க்யூட்டான சீன்ஸ், ரொமான்டிக்கான சீன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் இல்லை? இப்போ வேற என்ன சொல்கிறது, பிரியாக்கு பொசசிவ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஜீவம் இல்லை, இந்த மாதிரி நடுவில் வந்தால் நல்லா இருக்கும். அதனால்தான் எங்கள் சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் முன்னாடியும் வருவோம். ட்விஸ்ட்டு தெரியாது வாசுகி, ஐ டோன்ட் நோ அபவுட் ட்விஸ்ட் எனி திங். பிரியா ஜீவாவோட ட்ராக் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நீங்கள் எப்போது ஜீவாவை ஃபர்கியூ பண்ணுவீங்க தெரியாது, எனக்கும் தெரியாது. மோஸ்ட்லி யார் எழுதிட்டுருக்காங்க அந்த ஸ்டோரியாக அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜீவாவை பிரியா எப்போ புரிஞ்சுப்பான்னு தெரியலங்க, சீரியஸாக தெரியல எனக்கு. லவ் பண்ணுறீங்களா இல்லை சிங்கிளா? நான் சிங்கிள், ஐம் சிங்கிள். இஸ் தி சீரியல் கோயிங் டு எண்ட்? நோ 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 நோ. நீங்க எல்லாமே கொடுக்குற இவ்வளோ பாசம் கொடுக்குறீங்க, என்ன சொல்றது, பிரைம் ஸ்லாட்ல இருக்கும், அப்புறம் இந்த டைம்ல இருக்கும்போது இவ்வளோ டிஆர்பி கொடுக்குறீங்க, இவ்வளோ பாசம் கொடுக்குறீங்க, எப்படி முடிக்க போறோம்? நோ வே, சான்ஸே இல்லை. இப்போதுக்கு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. எனி ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ரிசீவ் ஃப்ரம் தாய் சார்? யா, எனக்கு தாய் சார் சொன்னது ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னன்னா ப்ராம்ப்டிங் பண்ணும்போது சடனாக நெக்ஸ்ட் லைன் சொல்லலைன்னா அந்த அவங்க சொல்றதுக்குள்ள அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுவேன், அந்த அப்படியே மேனேஜ் பண்ணிடுவா சுவாதி. சுவாதி வந்து பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணிடுவா. அந்த டைலாக் வர்றதுக்குள்ள ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணிடுவா. அது ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் சொல்லுவாங்கன்னு தெரியல சார், இல்லை இப்போ மிஸ்ஸிங் ஹிம். ஃபில்டர் அண்ட் மேக்கப் ஓவரோ ஓவர். ஃபில்டர் போடலன்னா உங்களுக்கு என்ன பார்க்க முடியாது சார், கருப்பாக இருக்கும். கருப்பாக இருந்தாலே எனக்கு என் கலர் ரொம்ப பிடிக்கும். காவ்யா ஜீவா லவ் எப்போ தெரிஞ்சது? சத்தியமாக தெரியாதுங்க, சீரியஸாக தெரியாது.